இப்போ நான் தேங்காய் பருப்பி செய்ய போகிறேங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேங்க. சர்க்கரை ஒரு குடிங்க, தேங்காய் செதறின பூ வந்து 2 தேங்காய் செதற வைக்கிறேங்க. இது தண்ணி வந்து இந்த டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் ஊற்றணுங்க சர்க்கரைக்கு. அப்போ தான் நல்லா சர்க்கரை கரையி. ரேஷன் சர்க்கரையாக இருந்ததுன்னா ஒரு 1.25 டம்ளர் ஊற்றினா போதுங்க. இது கடை சர்க்கரை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 1.5 டம்ளர் ஊற்றணும். தேங்காய் வருங்க, இந்த மாதிரி தேங்காய், தேங்காய் வந்து 1 கிலோ வரும். அதனால் வந்து நான் 2 காய் எடுத்துருக்குறேங்க, சின்னதாக இருந்தால் 3 காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து லேசாக செதறணுங்க, ஒரு இப்படி கட்டி கட்டியாக வராமல் இருக்கணும். பூ வந்து பல பல பலன்னு பூ இருக்கணும், ஒரு இந்த அளவுக்கு செதறிக்கணுங்க. அந்த உள்ளே இருக்கிற சிவப்பு கலரெல்லாம் வரக்கூடாது, அது வரைக்கும் நம்ம லேசாக செதறினா போதுங்க. அந்த வெள்ளை கலரு பூ வந்து பல பலன்னு இருக்கணுங்க. இப்போ செதறின பூ வருங்க, இந்த மாதிரி பல பலன்னு இருக்கணுங்க, ரொம்ப கட்டி கட்டியே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மனத்துக்கு வேணும்னா ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாங்க, பொரிச்ச கடலையும் கூட அந்த உடச்ச கடலை போட்டுக்கலாங்க. நான் இப்போ வந்து அதெல்லாம் போடலை, சும்மா வெறும் தேங்காயிலையும் மட்டும் செய்ய போகிறேங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த 1 படி சர்க்கரையும் போட்டுங்க. ஒரு இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது நல்லா ஓட்டி விட்டு சும்மா ரொம்ப நேரம் முருக கொடுக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் லேசான கட்டியானதுமே இப்படி விட்டுதுங்கன்னா லேசாக சொட்டணும், தண்ணி மாதிரி சொட்டக்கூடாதுங்க. அப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டுடலாம். இப்போ பாவு வந்து இந்த அளவுக்கு காஞ்சிச்சுங்க, இப்படி லேசாக சொட்டணும். தண்ணி தண்ணியாக சீக்கிரம் சொட்டுச்சுங்கன்னா அது ஒன்றும் பதமில்லைங்கிறது. இப்போ இது வந்து கம்பி பதத்த அளவுக்கு இது வந்துருச்சுங்க. இனி நான் தேங்காய் பூ போட போகிறேங்க. இப்போ வந்து நான் தேங்காய் போடுறேங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்காய் தேங்காயில் வந்து பால் இருக்குது, சுண்டுறதுக்கு லேட் ஆகும்னு பாலை புழிஞ்சிடுவாங்க, அது வந்து டேஸ்ட் வராது. ஒரு சிலர் வறுத்து போடுவாங்க, அதெல்லாம் அவ்வளவுக்காக டேஸ்ட் வராதுங்க. தேங்காய் பருப்பி வந்து இந்த மாதிரி தான் செய்யணும். தேங்காய் பால் எடுத்துகிட்டு அப்புறம் அதில் என்ன டேஸ்ட் இருக்குங்க? ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி இதை பூ செதன பூ தான் போடணும். இப்போ செதன தேங்காய் பூ எல்லாம் போட்டுங்க. நினைத்தே நல்லா கிண்டணுங்க, ஏன்னா அடி பிடிச்சிது. இதுவரையிலும் கூட உங்களுக்கு ஏன்னா வேணான்னு கிண்டலாம். இப்போ பூ போட்ட தேங்காய் பூ போட்ட வரிசையில் நல்லா கிண்டணுங்க, இல்லைன்னா அடி செவந்தது. இப்போ இந்த அளவுக்கு கிண்டிகிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். ஆனால் தேங்காய் பால் இருக்கிறதுனால இதுலேயும் தண்ணி இருக்குதுங்க, கொஞ்சம் லேட்டாகும் பழம் வர்றது. மேலே வந்து பப்ளி நல்லா கெட்டியானதுமே ஓரளவுக்கு அப்புறம் எடுத்துடலாங்க. அப்போ நான் காமிக்கிறேங்க இந்த மாதிரி. இப்போ வந்து பதம் வந்துடுச்சுங்க, நல்லா இப்படி கெட்டி ஆகணும். இந்த கோடு வந்து நம்ம ஓட்டுற போது நல்லா சக்கரை மாதிரி ஆச்சுங்கன்னா எடுத்து கொட்டிடலாம். ரொம்ப இளம்பத்தில் போட்டிங்கன்னா பருப்பி வந்து அவ்வளோக்காக வராது, நல்லா இருக்காது, இது ஒரு மாதிரியாக இருக்குங்க. இப்போ நல்லா பதம் வந்த கடைசியில் தான் பருப்பி வந்து எடுத்து ஊற்றணும். இப்படி இந்த கோடு வந்து நல்லா காஞ்சி வருங்க, அப்போ எடுத்து ஊற்றிடலாம். ஒரு 15 நிமிஷம் ஆச்சுங்க, நான் தேங்காய் பூ போட்டு 15 நிமிஷம் ஆச்சு. சிம்மில் வச்சு ஓட்டுறேங்க, ஏன்னா அடியுமே தீ வச்சோம்னா அடி பிடிச்சிக்கு பற்றி போகுது, அது செவந்த மாதிரி ஆயிரு. அதனால் நாங்கள் வந்து சிம்மில் வச்சே ஓட்டிகிட்டு இருக்கிறோங்க, அதனால் லேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாகிருச்சு, நான் இனி தட்டில் எடுத்து கொட்ட போகிறேன். ஒரு அகலமான தட்டத்தில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் துடைச்சி எடுத்துக்கிறேங்க. ஒருத்தர் வேணுன்னா நம்ம நெய் வேணாலும் தடவிக்கலாம். இப்படி எடுத்து கொட்டி கொஞ்சம் ஆறுன வரிசையில் நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நான் தட்டில் ஊற்றிட்டுங்க. இப்படி நல்லா மெது நல்லா தேய்ச்சி விடணும் மேலே. ஒரு பிளேட்டு வச்சும் கூட தேய்ச்சிக்கலாங்க. இப்போ வந்து நல்லா அகலமான பாத்திரத்தில், நல்லா கெட்டியாக வேணும்னா ஒரு சின்ன பாத்திரத்தில், அளவான பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு லேசாக வேணும்னா கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. இது வந்து நீ ஆறிடுச்சு, நான் கட் பண்ண போகிறேங்க. கத்தி வந்து நல்லா மெல்லிசாக இருக்கணும்,
ரொம்ப கெட்டியாக இருக்கிற கத்தியில் நாம் அறுத்துங்கன்னா பொடி அதிகமாகுது. கத்தி மெல்லிசாக இருந்ததுங்கன்னா நல்லா அறுத்துங்கன்னா நல்லா வறு பொடி ஆகாது. இப்போ கொட்டி ஆறிடுச்சுங்க, நான் கீத்து போட்டு விட்ருக்குறேன். இன்னுமே ஆறுன கடைசியில் எடுத்திங்கன்னா பொடியாது, இப்போ எடுத்திங்கன்னா பொடிஞ்சு போகுது. இப்போ பாருங்கள் நல்லா அழகாக வந்துருச்சு, இப்போ தேங்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அறுத்து எடுக்க போகிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணாலும் பெருசாக அறுத்துக்கலாம், சின்னதாக வேணாலும் சின்னதாக அறுத்துக்கலாங்க. இப்போ பாரு நான் அறுத்துட்டுங்க எடுக்கிறேங்க. இந்த மாதிரி அறுத்து எடுத்துட்டுங்க. இது வந்துங்க நம்ம தேங்காய் செதற அந்த அருவாமனையில் பல் வந்து சின்னதாக இருக்கணும், ரொம்ப பெருசு பெருசாக இருந்ததுனாத்த தேங்காய் வந்து பெருசு பெருசாக உழுது. சின்ன பல்லாக இருந்ததுங்கன்னா பூ வந்து நல்லா பழ பழனு சின்னதாக மெல்லிசாக இருக்குது, அந்த பூவில் எடுத்தால் தான் நல்லாயிருக்குங்க. தேங்காய் வந்து பருசு பெருசாக இருந்ததுங்கன்னா அது அவ்வளவுக்காக தேங்காய் அது ஒரு மாதிரியாக இருக்குங்க. இப்போ வந்து நீ உடம்புக்கு வந்து இது ரொம்ப நல்லதுங்க தேங்காய் சேர்த்துனதுனால. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.